ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தாய் விண்ணரசி மாதாவின் பாசமான பக்தர்களே, நாம் எல்லாரும் சமாதானத்தோடு வாழத்தான் ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு பிறந்த போது சமணர்கள் பாடிய கீதம் ஒவ்வொரு திருப்பலியிலும், முக்கியமாக திருவிழா திருப்பலியிலும் நாம் பாடுகிறோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாக்குக, பூ உலகில் நன்மனத்தோர்க்கு அமைதியாக்குக. அதே போல ஆண்டவர் சொன்னார், சமாதானம் செய்வோர் பேர் பெற்றோர். மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5 வாசிக்கிறோம், அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், திகில் ஊட்டுவது போல இருக்கிறது, அச்சுறுத்துவது போல இருக்கிறது, நான் உலகிற்கு அமைதியை கொண்டு வந்தேன் என்றார் நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவை ஏற்படுத்தவே வந்தேன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உண்மையான அமைதி சமாதானம் என்றால் என்ன? சண்டை இல்லாமல் இருப்பது, பிரச்சனை இல்லாமல் இருப்பது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது சமாதானம் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்காதீர்கள். பீஸ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் குவாரல், பட் பிரசன்ஸ் ஆஃப் சேரிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். எங்கே அன்பு இருக்கிறதோ, நீதி இருக்கிறதோ, ஆண்டவருக்கு பிரமாணிக்கமான வாழ்க்கை இருக்கிறதோ, அங்கேதான் சமாதானம் இருக்கிறது. சில பேர் எதற்கு வீண் வம்பு என்று சொல்லிக்கொண்டு தவறு செய்கின்ற சாத்தானோடு ஒத்து போகிறார்கள். ஒரு பையன் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, டீச்சர் வந்து எதையுமே எழுதாம பார்த்து கார்ட்டூன் நெட்வொர்க்கே பார்த்துக்கிட்டே இருந்தா, அம்மா பேசாம இருந்தா அது சரியா? சொன்னா அழுவான், கத்துவான், மண்ணில் உழுந்து பெறலுவான், டிவியை கூட உடைப்பான், எதுக்கு வீண் வம்பு என்று அம்மா சும்மா இருக்கலாமா? கணவர் இஷ்டப்படி குடித்து பணத்தை விரயமாக்குகிறார், மது பாட்டிலை அவர் காலி செய்கிறார், குடும்பத்தாரின் கண்ணீரைத்தான் அது நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. பங்கு தந்தை, அவருடைய உடன் பிறந்தவர்கள், அவருடைய பெற்றோர் சும்மா இருக்கலாமா? என்ன ஒருவர் எப்போது பார்த்தாலும் மற்றவர்களை பற்றி இல்லாது போலாதான் பேசிக்கொண்டே சண்டையை முட்டிக்கொண்டே இருக்கிறார். கணவன் அவரை கண்டித்து திருத்த வேண்டிய பொறுப்பு இல்லையா? எதுக்கப்பா வீண் வம்பு, நான் ஏதாவது சொன்னா என்னையும் திட்டுவாவ என்று சொல்லி பேசாமல் இருக்கலாமா? இன்னொருவர் கோயிலுக்கு போகணும் என்று சொல்லுகிறார்கள், வேண்டவே வேண்டாம் என்று வீட்டில் இருப்பவர்கள் தடுக்கிறார்கள். ஐயோ, கோயிலுக்கு போனா வீட்டில் இருக்கவங்க திட்டுவாங்களே என்று சொல்லி ஆண்டவரை தேடாமல் நாம் இருக்க முடியுமா? ஆண்டவர் எந்த சூழ்நிலையில இதை சொன்னார்? இந்த நற்செய்தி எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது? ஆண்டவர் எல்லாரையும் அன்பு கூர்ந்து தன்னை பின்பற்ற அழைக்கிறார், தன் மதிப்பீடுகளுக்காக வாழ கெஞ்சி கேட்கிறார். தொடக்கத்தில் சபையிலே சில நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள், இன்னும் சில நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. குடும்பத்திலேயே பிளவு, இன்றைக்கும் கூட எத்தனையோ குடும்பங்களிலே பிளவு இருக்கலாம். 3 ஆண்டவரை தேடலாம் இந்த நற்செய்தி சொல்லுகிறது, 2 ஆண்டவர் வேண்டாம் என்று ஒதுக்கலாம், 1 முறைகேடான வாழ்க்கையை வாழலாம், மற்றவர்கள் கடவுளுக்கு பயந்து நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் எனலாம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தந்தை ஒரு கட்சி, மகன் ஒரு கட்சி, அம்மா ஒரு கட்சி, மகள் இன்னொரு கட்சி, மாமியார் ஒரு பக்கம், மருமகள் வேறு பக்கம். ஏன் நெருக்கமான உறவுகள் கூட உன்னை ஆண்டவரிடமிருந்து சில நேரங்களிலே பிரிக்கலாம். அத்தகைய உறவுகளை நீ உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தால்தான் நீ என்னுடைய சீடர், என்னை பின்பற்றுகிறவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே பாருங்கள். ஊரோடு ஒத்து வாழ்ந்தது பழமொழி, ஊரெல்லாம் கொலை பண்ணா நீயும் பண்ணணுமா?
ஊரெல்லாம் தாறுமாறாக இருந்தால் நீயும் செய்ய வேண்டுமா? ஊரெல்லாம் முறைகேடாக வாழ்ந்தால் நீயும் அப்படி செய்ய வேண்டுமா? நீ மைனாரிட்டியாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் ஆண்டவரை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என்று நாம் வீறு கொண்டு எழுந்தால்தான் நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழாவுக்கு அர்த்தம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், மண் உலகில் தீயை மூட்டவே வந்தேன், ஆண்டவருடைய அன்பு தீ நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பத்தியறிய வேண்டும். நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, என்ன தெரியுமா? நீதிக்காக, உண்மைக்காக, அன்புக்காக நான் துன்புற வேண்டும். யாக்கோபிடமும் யோவானிடமும் ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நான் பெற வேண்டிய திருமுழக்கை நீங்கள் பெற தயாராயிருப்பீர்களா என்று கேட்டார். புரியாமல் அவர்கள் தயாராயிருக்கிறேன் என்று சொன்னார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. பிரியமானவர்களே, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை நான் விட்டு போகவே மாட்டேன். ஏன், நம்முடைய புரிந்த சகோதரர்கள் எல்லாம் கூட சொல்லுகிறார்கள், பல நேரங்களில் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஒரு பிரதர் சென்னையில் படிச்சுட்டு இருந்தாரு, அவங்க அம்மா பெந்தகோஸ்ல சேர்ந்துட்டாங்க. என்னம்மா உங்க மகனை இன்னும் 2 வயசுல சாமியார் அவரை பிள்ளைய சென்னையில இருந்து வெளியே அனுப்பிடாங்க அம்மா, தயவு செய்து அங்கெல்லாம் சேராதீங்கம்மா. இந்த அம்மா பிடிவாதமா, கர்த்தர் என்ன பார்த்துக்குவாரு, என் மகனை சென்னையில இருந்து அனுப்புனா கூட நான் கவலைப்படலை. அந்த அம்மா செய்தது சரியா சரியில்லையா என்பது எனக்கு பெரிதல்ல. எப்படி பிடிவாதமாக கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்? நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் அனுசரிக்க வேண்டும், நீதி செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், பாடங்களை ஒழுங்காக படிக்க வேண்டும், வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். இதற்கு தடையாக இருக்கிற அத்தனையும் உதவி தள்ளிவிடுவேன், ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்கின்ற மனநிலை பிரியமானவர்களே நம் எல்லாருக்கும் இன்றைக்கு தேவைப்படுகிறது. முதல் வாசகத்துல எரேமியா நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம், 38வது அதிகாரத்திலிருந்து. விவிலியத்துல ஆண்டவர் இயேசுவை மிக ஒத்திருந்த ஒரு இறைவாக்கினர் ஒருவர் என்றார், அவர் எரேமியா தான். ஆண்டவர் இயேசு திருமணம் செய்து கொள்ளவில்லை, எரேமியாவும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஏறக்குறைய 40 ஆண்டுகள் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார். துன்பத்திற்கு மேல் துன்பம், ஆண்டவரே நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன், உம்முடைய வார்த்தை பேச வேண்டாம் என்று அடக்கி வைத்து நான் சோர்ந்து போனேன், என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் வீட்டிலே இறைவாக்கினர்கள். தவறு செய்கின்ற மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் நம்முடைய குடும்பம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு உணர்த்துவதை சொல்லாமல் இருந்து விடாதீர்கள். எசேக்கியேல் இறைவாக்கினரிடம் ஆண்டவர் சொன்னார், சில பேர் தான் சொல்லாங்க தெரியுமா, அப்பா அம்மா ஏன் இந்த பிள்ளைங்க சொல்றது கேட்கவே கேட்காது, சொல்லாமலே இருந்துடுற. எசேக்கியேலிடம் ஆண்டவர் சொன்னார், அவங்க கேட்க மாட்டாங்க தான், இருந்தாலும் நீ சொல்லு, நீ சொன்ன பிறகும் அவங்க கேட்கலன்னா அவங்களுக்கு அழிவு வரும், நீ காப்பாற்றப்படுவார், நீ சொல்லாமலே இருந்தா உன்னையும் சேர்த்து அழிச்சிருவேன் ஆண்டவர் சொல்றார். தாந்தே என்ற மிகப்பெரிய அறிஞர் சொல்லுகிறார், யாருக்கு மோட்சத்துல சூடான இடம் தெரியுமா, பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருக்காங்க பத்தியா, அவங்களுக்குதான் நரகத்திலேயே சூடான இடம் ஒதுக்கி வச்சுட்டார். இன்றைக்கு எத்தனையோ பேர் பாழாவது வன்முறையால் மட்டுமல்ல, மௌனத்தினால் பாழாகிறார்கள், எதுவுமே பேசாமல் இருப்பதால். ஆண்டவர் இயேசு மௌனமாக இருந்தாரா? நீதி ஒடுக்கப்படும் போது, உண்மை சாகடிக்கப்படும் போது, அன்பு மறுக்கப்படும் போது ஆண்டவர் பேசாமல் இருந்தாரா? பரிசேயர்களுக்கு பயந்து கொண்டு தான் சாக நேரிடும் என்று உணர்ந்தும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதை தன்னுடைய உணவாக கொண்டார் நம் ஆண்டவர். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுக்கிறேன் என்று உயிரையே கொடுத்தாரே நம் ஆண்டவர். அத்தகைய வாழ்க்கை முறைக்கு தூண்டுவதுதான் நம்முடைய விழாக்கள் எல்லாம். இந்த எரேமியாவை பத்தி பார்க்கிறோம், அவரை வந்து என்ன சொல்றாங்க, இந்த வாசத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் வந்து எல்லாரையும் கெடுக்கிறான், சதி செய்யறான்,
என்று சொல்லி தவறாக குற்றம் சாட்டி ஆண்டவரை சொன்னது போல மக்களை திசை திருப்புகிறார் என்று ஆண்டவரை சொன்னது மாதிரி இவர்கள் எல்லாரும் அவரை அரசனிடம் செதேக்காவிடம் ஒப்பு கொடுக்கிறார்கள். பிலாத்துக்கிட்ட நம்ம ஆண்டவர் கொடுத்த மாதிரி உடனே அவன் என்ன சொல்றான், நாம் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியாதுமா, எறமையா என்ன வேணாலும் செஞ்சீங்க. உடனே பாழும் கிணற்றல சேர் மட்டுமே இருக்கிற நீர் இல்லாத பாழும் கிணற்றல அவரை இறக்கி விடுகிறார்கள். பாருங்கள், அப்போதும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து அவர் மீறவில்லை. இந்த சங்கீதத்துல அழகாக பாடப்படும். வேற நிறைய ஊர்ல நான் சாமியார கூட சொன்னேன், இந்த கண்ட கண்ட தியான பாடல பாடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் அழகான சங்கீதம் இருக்கிறது. இந்த வாசகத்துக்கு ஏற்ற மாதிரிதான், நான் சேற்றில் இருந்தேன், ஆண்டவரே நீர் என்னை தூக்கிவிட்டேன், ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்தேன். நீ கேட்கலாம், சாமி உதவிக்கு வருவாரா? நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் சாமி உதவிக்கு வருவார், நிச்சயமாக வருவார். பிறகு என்ன ஆயிற்று, நூற்றுவர் தலைவன் சொன்னார், உள்ளபடியே இவர் நீதிமான் என்று ஆண்டவர் இயேசுவை பற்றி. அதே போல எத்தியோப்பியன் ஒருவன் எபேர் மேலேக்கு என்பவன் ஆண்டவர்கள் போய் நல்ல மனுஷன் அந்த இறைவாக்கினர், அந்த பாழுங்கிணற்றில் இறக்கி விட்டீங்களே எரேமியா சார், செத்து போயிடுவாரே, நாம எல்லாம் இன்னும் அழிஞ்சு போயிடுவோமே. உடனே அரசன் நீ மூணு பேரை கூட்டிட்டு போய் திருப்பி கிணற்றிலிருந்து அவரை தூக்கு. கல்லறையில அவலமாக அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவர் மூன்றாம் நாள் தந்தையாகிய கடவுளால் தூக்கிவிடப்பட்டது போல எரேமியாவும் பாழும் கிணற்றிலிருந்து தூக்கிவிடப்படுகிறார். பாருங்கள், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை, சீடர்களுடைய வாழ்க்கை முறை. இந்த இரண்டாவது வாசகத்திலே கேட்டோம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து அந்த திருமுகம் யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. அதுல சில பேர் யூதராக இருந்து கிறிஸ்தவங்கள ஆனாங்க, துன்பங்களை பார்த்து வேதனையை பார்த்து திருப்பி யூத மதத்துக்கே போயிடலாம் என்று பயந்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அந்த ஆசிரியர் 11 அதிகாரத்தில் எண்ணிலடங்காத சாட்சிகள் நமக்கு இருக்கிறார்கள், கெட்டவர்களை மட்டும் பார்க்காதீர்கள், திருடர்களை பார்க்காதீர்கள், ஏமாற்றுபவர்களை பார்க்காதீர்கள், அநியாயமாக சொத்து சேர்ப்பவர்களை பார்க்காதீர்கள், திரைப்படத்தில் கண்டபடி நடிக்கின்ற பேசுகின்றவர்களை மட்டும் பார்க்காதீர்கள். திரளான சாட்சிகள் திரண்டு வருகின்ற மேகம் போல இருக்கிறார்களே, அபிரகாமை பாருங்கள், மோசேயை பாருங்கள், ஏனோக்கை பாருங்கள், இன்னும் எத்தனையோ இறைவாக்கினர்களை பாருங்கள், அன்னை தெரசாவை பாருங்கள், எல்லாரை விட அதிகமாக நம் அன்பு தாய் அன்னை கண்ணி மரியாதை பாருங்கள். இன்றைய வாசகம் சொல்லுகிறது எப்படி நாம் இருக்க வேண்டுமா பாருங்கள். நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, பாவத்தை உதறி தள்ளணும், அதுதான் நம்ம திருவிழா கொண்டாடுறதுனுடைய நோக்கம். படிக்காத பிள்ளைங்க படிக்கணும், படிக்கலாம் பாவம், அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க இந்த திருவிழாவினுடைய கொண்டாட்டத்தினால் பொறுப்பான ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொள்ள வேண்டும். மன்னிக்காம இருக்கிறவங்க சமாதானம் ஆகணும். எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோம், 150 இருப்போமா, 200 இருக்க போறோமா? ஏன் வருத்தம் வைராக்கியங்களை மனத்திலே சுமந்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்? உடற்பிறப்புகள், பெற்ற பிள்ளைகள், அப்பா அம்மா இவர்கள் எதெல்லாம் பேசாமல் இருந்துவிட்டு நீ வந்து திருப்பலியிலே பங்கு கொண்டால் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பதே இல்லையாமே, நாம் நலமாக இருக்க மாட்டோமாமே. விபிலியம் நமக்கு தெளிவாக தானே சொல்லுகிறது. இன்னும் சில பேர் துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளை பார்க்கிறார்கள், அவர்கள் கண்கள் மட்டும் கசைவதே இல்லை. பாருங்கள், நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வேண்டும். இப்படி இரக்க குணம் இல்லாமல் அரக்க குணத்தோடு நாம் வாழ்வது, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பது, தன்னையே மையமாக வைத்து வாழ்வது, இதெல்லாம் பாவம்தான். இந்த பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு, பிரியமானவர்களே, உதறி தள்ள வேண்டும். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வைத்தவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பவுலடியா சொன்னார், நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். நம்பிக்கையை தொடங்கி வைத்தவர் நம் ஆண்டவர் இயேசு, அவர் மீது கண்களை பதிய வைப்போம்.
கொடி ஏற்றினோமே நம்முடைய அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாள் மீது நம் கண்களை பதிய வைப்போம். இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின் வழியை எனக்கு ஆகட்டும் என்று சரணடைந்தார்களே அவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். இந்த உலகத்தில் இருக்க மக்களை எல்லாம் இரண்டு குரூப்பா பிரிக்கலாம். சில பேர் அறிவாளிகள், அவர்களெல்லாம் பல சமயங்களில் நம்ம ஏமாற்றி விடுகிறார்கள். இன்னொரு பக்கம் முட்டாள்கள், கையாலாகாதவர்களாக இருக்கிறார்கள். நல்லவர் வல்லவர் நம் ஆண்டவர், அவரை நம்பினால் ஏமாந்து போக மாட்டாய் என்று ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கின்ற நம்முடைய அன்பு தாய் மரியாள் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு எப்படி சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டாராம். தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அம்மா, விண்ணரசி தாயே, நீரும் உம்முடைய மகனோடு ஒன்றாயிருக்கிறீரே, விண்ணகத்திலே அரசியாக இருக்கிறீரே, எப்படி உம்முடைய நம்பிக்கையா உம்முடைய இரக்க குணத்தால் அக்கறையோடு மற்றவர்களை தேடிச் சென்றதா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தியானித்ததா கடைசி வரை பிரமாணிக்கமாயிருந்ததா? இதனால் தானே நீர் விண்ணரசி. விண்ணரசி என்று சொன்னால் மட்டும் போதாது, அவர்கள் அரசி மட்டுமல்ல, அவர் சிஸ்டர் இன் தி பில்கிரிமேஜ் ஆஃப் ஃபெய்த், விசுவாச பயணத்தில் நம்முடைய சகோதரி. மாதா நம்முடைய சகோதரி கூட, தாய் மட்டுமல்ல, அந்த தாய் மீது நம் கண்களை பதிய வைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு மீது நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை நினைத்து பாருங்கள். நீங்கள் மனம் சோர்ந்து போக மாட்டீர்கள். மனம் தளர்ந்துடாதீங்க. சாமி, நீங்க சொல்றீங்க சரிதான், இவ்வளவு நாள் என் குடும்பம் கடவுளை தான் நம்பியிருக்கு, ஒன்றும் நல்லது நடக்கிற மாதிரி தெரியலையே. கூடிய விரைவில் ஆண்டவர் இந்த உலகத்திலே காட்டுவார். எல்லாத்தையும் விட பெரிய துன்பம் எது தெரியுமா? கடவுளுடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டிலே இல்லாமல் இருப்பதுதான். தீச்சூளையில மூன்று இளைஞர்கள் எரிந்தார்களே, தானியேல் ஆகமத்திலே வாசிக்கிறோமே, ஒண்ணுமே செய்யலையே அந்த தீச்சூளை. தானியேல் சிங்க கோயில இருந்தாரே, சிங்கமே தலையணையாய் போய்விட்டது. எது பெரிய கஷ்டம்? ஆண்டவுடைய பிரசன்னம் இல்லாமல் இருப்பதுதான். பாவத்தை எதிர்த்து நிற்பேன், கடைசி வரை பிரமாணிக்கம் காத்தேன், ஆண்டவுடைய வார்த்தையை வாசித்து அதன்படி வாழ்ந்தேன் என்று நம்முடைய கலரையில் எழுதப்பட்டால் அதுதான் பெரிய மகிழ்ச்சி. நாம் வாசிக்கிறோம், பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் இன்னும் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படவில்லையே. பாவத்தை எதிர்த்து நிற்பேன் என்று எல்லாரும் எதிர்த்து நிற்க வேண்டும். அதற்குத்தான் இன்றைய அழைப்பு. பிரியமானவர்களே, அருமையான இந்த ஜோடனை அலங்காரம், சீரியல் செட்டு, அந்த கலர் கலர் வெடி எல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் சாப்பாடு, அப்புறம் சில பேருக்கு புது ட்ரெஸ்ஸு, சில பேர் கிருஷ்ணகிரிலே எடுப்பாங்க, இன்னும் சில பேர் பெங்களூருக்கு வந்து கூட எடுப்பாங்க புது ட்ரெஸ்ஸு, லேட்டஸ்ட் சுடிதார் அது இதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இல்லாமல் திருவிழா இருக்க முடியாது தான். இதெல்லாம் தேவை தான், திருவிழாவுக்கு தேவை தான். இதெல்லாம் எது மாதிரி தெரியுமா? மாம்பழத்தினுடைய தோல் மாதிரி. மாம்பழ தோல் இல்லாமல் பழம் இருக்காது தான். யாராவது எனக்கு தோல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழ தோலை மட்டும் வெட்டி கொடுமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோமா? கிடையாது. உள்ளே இருக்கிற சதை பகுதி எது? நான் சொன்னது போல ஆண்டவரை நம்புவது, அன்புக்காய் அன்னை கன்னிமரியாளை போல அவருடைய வார்த்தையை கேட்பது, உள்ளத்திலே தியானிப்பது, தேவை இருக்கின்ற தன்னுடைய உறவினரை தேடி செல்வது, அக்கறையோடு நேரம் செலவழிப்பது, அவர்களுக்காக சமைப்பது, துவைப்பது, ஆடுமாடுகளை பார்த்து கொள்வது, அன்போடு வாழ்த்துவது, வாயார பேசுவது, மகனை அக்கறையோடு தேடி செல்வது, மகன் உண்ணவில்லை உறங்கவில்லை எனும் போது சென்று பார்ப்பது, மகனுடைய துன்பத்தினோடே உடனிருப்பது, சிதறி போக இருந்த திருச்சபையை ஜெபித்து கட்டி காப்பது, இதுதான் மாம்பழத்தினுடைய சதை பகுதி. இது வேணுமா? வேணாமா? மற்றவர்களை மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், மதிக்கணும். ஆண்டவர் இரக்கம் காட்டுவாராக.
அம்மாவை பற்றி நாம் என்ன சொல்ல வேண்டும்? ரோமையர் 8:8 வாசிக்கிறோம், ஆண்டவரோடு துன்புற்றால் நீங்களும் ஆட்சி பெறுவீர்கள். ஆண்டவரோடு துன்புற்றார்கள், உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக துன்புற நீ தயாராக இருக்கிறாயா? அப்போது நீயும் விண்ணரசி மாதாவினுடைய பிள்ளை உயர்த்தப்படுவாய். பாருங்கள், எலியா விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்டார், சூறாவளியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார், தெரியும், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போது எலிசா அவருடைய சீடர் வந்து என்ன வேணும்னு, 1/3 உன்னுடைய ஆவி எனக்கு வேணும். இன்னைக்கு அம்மாவை பார்த்து, அம்மா உங்களுடைய ஆவி எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய நல்ல உணர்வு எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய நம்பிக்கை எனக்கு வேண்டும், உங்களுடைய இரக்க குணம் எனக்கு வேண்டும், நீங்கள் எல்லாரையும் மன்னித்தது போல நானும் மன்னிக்க வேண்டும் என்ற அந்த தாயினுடைய உணர்வை நாம் பெற்றுக்கொண்டு நல்ல விதத்தில் இந்த நவநாட்களை கொண்டாடி, திருவிழா கொண்டாடி, மாம்பழத்தோல் கிறிஸ்தவர்களாக இருந்து விடாமல் பழத்தை சுவைக்கின்ற அன்பை, நீதியை, இரக்கத்தை, அக்கறையை உணர்ந்த கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். ஆமென்.